வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். வர இருக்கக்கூடிய பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ்க்கு நம்முடைய இன்ஸ்டியூஷன்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் ஆனது கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய 27/8/2023 அன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா அந்த டெஸ்ட் பேஜ் ஆனது ஆரம்பிக்க போகுது. நீங்கள் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் வந்து படிச்சுருக்கீங்க, இல்லை இப்போ தான் நீங்கள் படிக்க போகிறீங்க, நான் ஆல்ரெடி படிச்சுருக்கேன், எனக்கு ஒரு நல்ல டெஸ்ட் பேஜ் வேணும் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக உங்களுக்கு 25 டெஸ்ட் இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 டெஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக சொல்லிடுவோம். இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு 1 எந்த டேட்னு பார்த்திங்கன்னா 27/8/2023 அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த டெஸ்ட் ஆனது நடக்க போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட், ஓகேங்களா? டெஸ்ட்டு 1 வந்து பார்த்திங்கன்னா இந்த டேட் நடக்குது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் ஆனது இருக்கும், சரிங்களா? நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுடைய மேஜர்லேருந்து 110 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, சைக்காலிருந்து 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க, ஜிகேலேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக 150 மார்க். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு சிலபஸ். இப்போ தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எந்த ஒரு எக்ஸாமும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் ஆனது ரொம்ப ரொம்ப கட்டாயம், தமிழ் தகுதி தேர்வானது ரொம்ப ரொம்ப கட்டாயம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் உள்ளக்கூடிய எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 கொஸ்டின்ஸ் வச்சுக்கலாம், ஓகே, 30 கொஸ்டின்ஸ் ஆர் 50 கொஸ்டின்ஸ் சம்திங் கேட்பாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூட் ஆயிரும், ஓகேங்களா? அதையும் சேர்த்து நீங்கள் படிக்க போகிறீங்க. ஸோ டெஸ்ட்டு 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டியது தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 6th தமிழில் கூடிய ஃபஸ்ட் டைம், ஓகேங்களா? ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு 3 லெசன்ஸ் இருக்கும், ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன், ஓகே, இந்த 3 லெசன் படிக்கணும். இதிலேருந்து நாங்கள் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து கேட்போம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு எதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தகுதி தேர்வுக்கு வந்து கேட்போம், அதே மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து இந்த பார்ட்லேருந்து கேட்போம், ஓகேங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1, ஓகேங்களா, வெக்டர் ஃபீல்டு அப்படிங்கிற யூனிட்டில் இந்த பார்ட் மட்டும், ஓகேங்களா, ஜென்ரல் எக்ஸ்பிரஷன் ஃபார் கிரேடியன்ட், டைவர்ஜென்ஸ், கர்ல் அண்டு லேப்லாஸ் ஆப்ரேட்டர்ஸ் இன் ஆர்த்தோகோனல் கர்வ்லினியர், ஓகேங்களா, இது மாதிரி இந்த டாப்பிக்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 110 கொஸ்டின்ஸ், ஓகே, இந்த டாபிக் மட்டும், ஓகே, அப் டு ஸ்ட்ரோக் தீரம் அண்டு காஸ் தீரம் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 110 கொஸ்டின்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்கள் பார்த்தாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டாபிக் 100% வந்து கவர் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து மட்டும் பார்த்திங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் வரும், எல்லா கொஸ்டின்ஸும் கவர் ஆயிடும், ஓகேங்களா? ஸோ பேசிக் கொஸ்டின்ஸு, அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் கொஸ்டின்ஸு, ஆவரேஜ் கொஸ்டின்ஸ், இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 110 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். ஃபிசிக்ஸில் யூனிட் 1 கூடிய இந்த பார்ட் மட்டும் படித்த போதும். அதே மாதிரி இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு சைக்காலஜி இருக்கும், ஓகேங்களா? ஸோ சைக்காலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் மெத்தனாலஜியில் யூனிட் 1 வந்து முழுமையாக படிக்கணும், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்போம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஓகே, ஜென்ரல் நாலேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியாவிலேருந்து மாடர்ன் இந்தியா வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் படிக்கணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பேசிக் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு ஐடியா தெரியும், ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் ஆக மொத்தம் இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் தமிழில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 கொஸ்டின்ஸு, அதேமாரி மேஜர்லேருந்து பார்த்திங்கன்னா 110 கொஸ்டின்ஸு, சைக்கிள்லேருந்து பார்த்திங்கன்னா 30 கொஸ்டின்ஸு, ஜிகேலேருந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின்ஸு. டோட்டல் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் 1 வந்து உங்களுக்கு 180 கொஸ்டின்ஸ் இருக்கும். டைம் டியூரேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3.5 மணி நேரம் இருக்கும், ஓகே, இதுதான் டெஸ்ட்டு 1 ஷெட்யூல், ஓகேங்களா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் வந்து டெஸ்ட் எழுதிக்கலாம், ஓகே. ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் டெஸ்ட் எழுதிக்கலாம். ஆன்லைனில் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்டையும் 3 times வந்து எழுதிக்கலாம். இப்போ டெஸ்ட் எழுதிங்க அப்படின்னா இந்த டெஸ்ட்டை மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் 3 times வந்து எழுதிக்கலாம், ஓகேவா? ஸோ எனக்கு வந்து ஆன்லைன் கம்ஃபர்டபுளாக இருக்கா சார், எனக்கு PDF வந்து அனுப்புவீங்களா அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் பேப்பரை PDF ஃபார்மெட்டில் அனுப்பிடும், ஓகேங்களா? ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் போட்டு நாங்கள் OMR ஷீட்டும் அனுப்பிடுவோம், நீங்கள் அதிலேயே ஷேர் பண்ணி பார்த்துக்கலாம். கொஸ்டின் பேப்பருக்கும் கீழேயே அந்த கொஸ்டின்க்கான, இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 180 அப்படின்னா அதுக்கான ஆன்சர் வந்து கீழேயே இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் ப்ரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் பத்திரமா வச்சு நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம், திரும்ப திரும்ப நீங்கள் படித்து பார்த்துக்கலாம், சரிங்களா? ஸோ இது டெஸ்ட் 1. டெஸ்ட் 2 வந்து என்ன சார் போஸ்டன் அப்படின்னா சேம் அதே தான், ஓகே, எல்லா டெஸ்ட்டுமே 180 மார்க் இருக்கும். தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 6th தமிழில் டேம் 2 கூடிய எல்லா பாடத்தையும் படிக்கணும், 30 கொஸ்டின்ஸு. அதேமாரி ஃபிசிக்ஸ் யூனிட் 1 மேட்ரிக்ஸ் தியரி, ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன், இந்த டாபிக் ஃபுல்லாக படிக்கணும்.
இந்த டாப்பிக்லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா 110 கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும், ஓகேங்களா. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் யூனிட் 2, ஓகேங்களா, இதை ஃபுல்லாக படிக்கணும். இதுலேருந்து 30 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் நாலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின்ஸு, ஆக மொத்தம் 180 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. ஸோ இந்த ரெண்டு டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் யூனிட் 1 முழுமையாக கம்ப்ளீட்டாக இருக்கும். சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு யூனிட் படிச்சிருப்பீங்க. ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 யூனிட் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ நீங்கள் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க வைப்போம், முழுமையாக படிக்க வச்சுருவோம், ஓகேங்களா. இந்த ஷெடியூலை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர் ஒரு 6 மந்த்து ஒரு 25 டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிசிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை நீங்கள் தெளிவாக 100% படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 100% நீங்கள் படிச்சிருப்பீங்க. இது கூட அடிஷனலாக வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜியும் படிச்சிருப்பீங்க, ஜிகேவும் படிச்சிருப்பீங்க, ஓகேங்களா. இது டெஸ்ட் 2. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெஸ்ட் 3, ஓகேங்களா. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 2 படிப்பீங்க, ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது டெஸ்ட் 4, ஓகேங்க. டெஸ்ட் 4 வந்து பார்த்தீங்கன்னா 17/9/2023 நடக்கும். இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரூப் தியரி அப்படிங்கிற டாபிக் வந்து படிப்பீங்க ஃபிசிக்ஸில், ஓகேங்களா. இது டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4. அதுக்கடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5. இந்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24/9/2023 அன்றைக்கி நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கை முழுமையாக படிப்பேன். கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் அப்படிங்கிற பாடத்தில் கூடிய டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக படிக்க போகிறீங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவும் போல் சைக்காலஜி ஜிகே எல்லாமே வந்துடும், ஓகேங்களா. ஸோ அதுக்கடுத்த டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் நம்பர் 6. இதுக்கு நீங்கள் படிக்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாபிக், ஓகே, தியரி ஆஃப் சுமால் ஆசிலேஷன் அப்படிங்கிற டாபிக் கீழே வரக்கூடிய சப் டாபிக் எல்லாத்தையும் படிச்சிடணும், ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 7, ஓகேங்களா. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெக்கானிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிக்கணும், ஓகேங்களா. மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன், ஸ்டாட்டிக்ஸ், மேக்ஸ்வெல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெலாசிட்டிஸு, ஓகே, மீன், ரூட் மீன் ஸ்கொயர் எல்லாம் படிக்கணும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸு ஸ்கூல் புக் 11th & 12th நீங்கள் படித்த யூஜி அதுக்கப்புறம் பிஜி இதிலேருந்து கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்போம். அது மட்டும் இல்லாமல் நெட்டு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து நாங்கள் எடுத்துருவோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் டெஸ்ட் 8 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற டாபிக் வந்து இந்த டாபிக் மட்டும்தான், சரிங்களா. டெஸ்ட் பையில் சேரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்டேட் பண்ணுவோம், என்னென்ன படிக்கணும் எப்படிங்கிற படிக்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துருவோம், சரிங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் 10, ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஆக மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 டெஸ்ட் இருக்கும், ஓகேங்களா. இந்த டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 25 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருப்போம், ஓகேங்களா. 23, 24, 25, ஓகேங்களா. ஸோ இந்த 25வது டெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் போர்ஷன், ஓகே, தமிழ் இருக்கும், ஃபிசிக்ஸ் இருக்கும், சைக்காலஜி இருக்கும், ஜிகே இருக்கும், ஓகேங்களா. ஸோ நாம் எழுதக்கூடிய எல்லா டெஸ்ட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா 25 டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 180 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா. ஸோ ஆக மொத்தம் இவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, ஓகேங்களா. ஸோ அந்த டெஸ்ட் பையில் வந்து நான் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா இந்த டேட் வரைக்கும் 27/8/2023, ஓகேங்களா, இந்த டேட்டுக்கு உள்ளே ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு வந்து 1500 ரூபா, ஓகேங்களா. இந்த அமௌண்ட் பே பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 இயருக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டுக்கு மேலே இந்த ஆஃபர் ஆனது கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் 1 இயருக்கு பே பண்ணக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3000 வந்து இருக்கும், ஓகேங்களா. அந்த அமௌண்ட் நாங்கள் மாற்றிடுவோம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 1500 ரூபா பே பண்ணிங்க அப்படின்னா 6 மந்த் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ அது மாதிரி வந்து வேலிட்டி வந்து மாற்றிடுவோம். ஸோ அந்த டெஸ்ட் பையில் நீங்கள் ஜாயின் பண்ணோம், ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பர் கால் பண்ணுங்கள், 9952563892 அப்படிங்க நம்பருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கால் பண்ணி உங்கள் டவுட் வந்து கேட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ அந்த டெஸ்ட் பேஜில் வந்து நீங்கள் வில்லிங்காக இருந்தீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய என்கொயரி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டுக்கலாம், உங்கள் டவுட் வந்து பார்த்திங்கன்னா கேட்டுக்கலாம், சரிங்களா. ஸோ ஆஃபர் முடியறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்காங்க, ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெஸ்ட் பேஜ், ஓகேங்களா. டைரெக்டாக நீங்களே வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிக்கலாம். கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ஃபா கோச்சிங் சென்டர் அப்படிங்கிற அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்காங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் நம்பர் போட்டு ஸ்டூடெண்ட் லாகின் பண்ணிக்காங்க. கீழே ஸ்டோர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். மேலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி இந்த கோர்ஸ் காமிக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஓவர்வியூவில் அந்த கோர்ஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துக்கலாம். கண்டென்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டெஸ்ட் ஆனது இருக்கும். கீழே வந்து பை நோன்னு இருக்கும், ஓகேங்களா. ஸோ பை நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஃபோன்பே, பேடிஎம், கூகுள் பே, நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு இதில் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணிக்கலாம், சரிங்களா. சப்போஸ் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு வந்து ஃபோன்பே, பேடிஎம், ஓகேங்களா, கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் ஏதாவது அமௌண்ட் அனுப்பிட்டு அவரோட ஸ்க்ரீன்ஷாட்டும் கீழே உங்கள் பேர், உங்கள் மொபைல் நம்பர், பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புனீங்க அப்படின்னா நானே உங்களுடைய கோர்ஸ் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துட்டு எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருவோம், சரிங்களா. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் டெஸ்ட் பேஜ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள்.
அல்லது உங்கள் ரிலேட்டிவ் யாராவது படித்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.